சீருடை பணியாளர்கள் தேர்வில் மதிப்பெண் விவகாரத்தில் இல்லாத ஒரு பேராசிரியர் பெயரில் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்த விவகாரத்தில் ஐஜி செந்தாமரை கண்ணன் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதில் அடுத்த கட்டமாக தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். போலி கணித பேராசிரியர் விவகாரத்தில் ஐஜி செந்தாமரை கண்ணன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது இணை ஆசிரியர் மகாலிங்கம் நம்மோடு இணைகிறார். மகாலிங்கம், தற்போது ஐஜி செந்தாமரை கண்ணன் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன மிஸ்டர் மகாலிங்கம்? அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டது. அதாவது தற்பொழுது ஐஜி செந்தாமரை கண்ணன் தேர்வாணைய சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். பொய்யான அறிக்கையை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்ததால் இது சம்பந்தமாக செந்தாமரை கண்ணன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தாமாக முன்வந்து நீதிமன்றம் முன்னெடுத்தது. அதில் பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. குறிப்பாக 2018 கைவிரல் ரேகை பிரிவில் உதவி ஆய்வாளர் பணிக்காக நடத்தப்பட்ட தேர்வில் அருணாச்சலம் என்பவர் இது சம்பந்தமாக ஒரு வழக்கொன்று தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஐஐடி பேராசிரியர் மூர்த்தி என்பவர் பரிந்துரையின்படி மனுதாரர் கேட்டிருந்த விடை தவறு என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனால் மனுதாரர் அருணாச்சலம் உயர்நீதிமன்றம் மன்றத்தில் மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்தார். ஐஐடி அமைப்பில் மூர்த்தி என்ற பெயரில் எவரும் கணிதத்துறையில் வேலை செய்யவில்லை, அது போலியான அறிக்கை என்று முறையிட்டார். இதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த நீதிமன்றம் இது சம்பந்தமான விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு சீருடை பணியாளர் தேர்வாணைய ஐஜி மற்றும் உறுப்பினர் செயலுக்கு உத்தரவிட்டனர். இதையடுத்து இந்த வழக்கில் ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தாமரை கண்ணன் பதில் மனு தாக்கல் செய்தார். அப்போது சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் ஆலோசகராக இருந்த குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவர்தான் ஐஐடி பேராசிரியர் மூர்த்தியை தங்களுக்கு அறிமுகம் வைத்து ஏமாற்றி ஒரு தவறான அறிக்கையை கொடுத்து தங்களை ஏமாற்றி விட்டதாக சொல்லி அதில் கைது நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமாக சென்னை காவல் நிலையத்திலும் புகார் என்பது கொடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது. இது எப்படி தெரிந்தே இந்த மோசடிக்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் உதவியாக இருந்தது எப்படி என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டன. இதில் ஐஐடி பேராசிரியர் என்று கையெழுத்து போட்ட பள்ளி ஆசிரியர் மூர்த்தியை போலீசார் தேடி வந்தனர். இதில் குமாரை மட்டும், அதாவது ஆலோசகராக இருக்கக்கூடிய குமாரை மட்டும் போலீசார் கைது செய்தனர். இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக ஐஜி செந்தாமரை கண்ணன் தான் இதற்கு பொறுப்பு என்று சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திருப்பாதி தனது மனுவில் கூறியிருந்தார். இதையடுத்து ஒட்டுமொத்த பொறுப்பும் செந்தாமரை கண்ணன் மீது விழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு ஐஜி செந்தாமரை கண்ணனை சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து மாற்றியிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கிறது. தற்பொழுது உள்துறை செயலர் நிரஞ்சன் மாடி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தற்பொழுது செந்தாமரை கண்ணனை அங்கிருந்து அகற்றிவிட்டு பணிமாற்றம் செய்துவிட்டு வித்யா ஜெயந்த் குல்கர்ணி என்ற ஒரு அதிகாரியை தற்பொழுது அந்த பதவிக்கு அமர்த்தியிருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். செந்தாமரை கண்ணனுக்கு எதிராக நீதிமன்ற தாமாக முன்வந்து அவமதிப்பு வழக்கை எடுத்தது. அதே போல இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் இன்னும் பெரிதாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சென்னை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு ஐஜி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது மிகவும் ஒரு உன்னிப்பான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மகாலிங்கம், இப்போ ஐஜி செந்தாமரை கண்ணன் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது ஒரு பக்கம், இந்த விஷயத்தில் இன்னும் வேறு யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? ஏன்னா மூர்த்தி அப்படின்றவர் தான் வந்து கணித ஆசிரியர் அப்படின்ற கணித பேராசிரியர் என்ற பெயரில் அந்த அறிக்கை கொடுத்ததாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விஷயத்தில் இன்னும் வேறு யார் யாரெல்லாம் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது தேர்வாணையத்தினுடைய ஆலோசகர் என்று சொல்லப்படக்கூடிய ஜிவி குமாரை போலீசார், சென்னை போலீசார் இந்த சம்பந்தமான வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஐஐடி பேராசிரியர் என்று அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்ட நபர் ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் சென்னை ஐஐடி வளாகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பள்ளியில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவரை தற்பொழுது போலீசார் தேடி வருகிறார்கள். அவரை கைது செய்யும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இவர்கள் கொடுத்த ஒரு போலியான அறிக்கையை
நம்பி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது எப்படி என்ற ஒரு ஒரு கேள்வியை ஒரு அதிருப்தியை நீதிமன்றம் வெளியிட்டிருந்தது. எனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு ஒரு அவமதிப்பு வழக்கை முன் தாமாக முன்வந்து தற்பொழுது எடுத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு கடுமையான ஒரு வழக்காக இருக்கும், முழுமையான விசாரணை என்பது செய்யப்பட வேண்டும். இதில் எதையும் மூடி மறக்க இயலாத ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நீதிமன்றம் நேரடியாக பல கேள்விகளை கேட்டிருந்தது. ஒரு சாதாரண நபர்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எப்படி ஏமாற்றினார்கள் என்பதை நம்புவது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. எனவே இதற்கெல்லாம் இந்த வழக்கை கையில் எடுத்து தற்பொழுது விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை போலீசார் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஜி வி குமாரை காவல் எடுத்து விசாரிக்க வேண்டும், அதற்கு யாரெல்லாம் இதற்கு தொடர்பு இருக்கிறார்கள் என்பதை வாக்குமூலத்தை பெற வேண்டும். அதே போல தலைமறைவாக இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர் ஐஐடி பேராசிரியர் என்று கையெழுத்து போட்ட நபரை பிடித்து கைது செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியும் இருக்கிறது. இது யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணத்தில் விசாரணை என்பது விரிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளுக்கு தெரிந்து இது நடந்திருக்கிறதா அல்லது தெரியாமல் இது நடந்திருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எனவே இது குறித்தும் விசாரணை என்பது நடத்தப்படும் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. நன்றி மகாலிங்கம் உங்களுடைய தகவல்களுக்கு. சீருடை பணியாளர்கள் தேர்வில் மதிப்பெண் விவகாரத்தில் இல்லாத பேராசிரியர் ஒருவர் பெயரில் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்த விவகாரத்தில் ஐஜி செந்தாமரை கண்ணன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது இணையாசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்டோம்.